எல்லா ஃபோன் நண்பர்களுக்கும் என்னோட வணக்கம். அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ பார்க்கணும்னா குறைஞ்சது நம்ம கிட்ட ஒரு சிடி பிளேயர் அல்லது டிவிடி பிளேயராவது இருக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஆனால் காலம் போக போக கம்ப்யூட்டர்லையும் லேப்டாப்லையும் பார்த்தோம். இப்போ அதுக்கு எல்லாமே அவசியம் இல்லாமல் போச்சு. ஏன்னா நம்ம எல்லார் கையிலுமே பெருசாக அழகாக நல்ல வீடியோ பார்க்குற மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அது போக ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு நல்ல மீடியா பிளேயரில் ஹெச்டி வீடியோஸ் டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் பார்க்குற சுகமே தனி தான். நாம் நினச்ச நேரத்துக்கு நினச்ச இடத்துல எப்படி வேணாலும் பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் ஃபோனோட வர இன்பில்ட் வீடியோ பிளேயரில் தான் எல்லா வீடியோஸுமே பார்க்குறாங்க. அதில் சில வீடியோஸ் எடுக்கும், சில வீடியோ ஃபார்மேட்ஸ் எடுக்காது. சில ஆப்ஸ் இருக்குங்க, அது வந்து எல்லா வீடியோ ஃபார்மேட்ஸும் எடுக்கும், அதை விட நிறைய ஃபீச்சர்ஸும் கூடவே இருக்கும். இப்போ ஆண்ட்ராய்ட்லையும் ஐஓஎஸ்லையும் ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோ ஆப்ஸ் குவிஞ்சிருக்கு. அதில் அஞ்சு பெஸ்ட் ஆப்பை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. இப்போ அவங்க வீடியோக்கு போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது எம்எக்ஸ் பிளேயர். மொபைலுக்கு எப்படி நோக்கியாவோ அந்த மாதிரி வீடியோ பிளேயருக்கு எம்எக்ஸ் பிளேயர்னு நான் சொல்லுவேன். இந்த ஆப் ஃப்ரீ வெர்ஷன் அப்புறம் பெய்ட் வெர்ஷன் ரெண்டு இருக்குது. இந்த ஆப்போட பிளேபேக் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அது போக இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். வீடியோவோட வால்யூமாக இருக்கட்டும், பிரைட்னஸாக இருக்கட்டும், அதை ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணலாம். இது போக நீங்கள் ஆடியோ ஃபைல்ஸை மட்டும் ப்ளே பண்ணலாம், சப்டைட்டில் ஃபைல்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆட் எதுவும் வேணாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எம்எக்ஸ் பிளேயர் ப்ரோவை ப்ளே ஸ்டோரில் 370 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா ஃப்ரீயாகவே நீங்கள் எம்எக்ஸ் பிளேயரை ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது விஎல்சி பிளேயர். இது எல்லாருமே நம்ம லேப்டாப் மற்றும் டெஸ்க்டாப்பில் இன்னும் யூஸ் பண்ணிட்டு வரோம். அதனால் இது எப்படி இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இதை பற்றி தெரியாத சில பேர் இருக்காங்க. இந்த பிளேயர் என்ன ஃபார்மேட்டில் வேணாலும் கஷ்டமே இல்லாமல் ப்ளே பண்ணும். இந்த பிளேயர் மல்டி ட்ராக் ஆடியோ மற்றும் சப்டைட்டில்ஸையும் சப்போர்ட் பண்ணுது. நிறைய வாட்டி நம்ம கை தெரியாமல் பட்டு வீடியோஸில் ஃபஸ்ட்லேருந்து ஒன்று ப்ளே ஆகும் அல்லது டைமிங் மாதிரி வேறு இடத்துக்கு போயிடும். இதெல்லாம் தடுக்க ஆன்ஸ்க்ரீன் லாக்னு ஒன்று இருக்குது. இதோட யூஐ கொஞ்சம் சிம்பிளாகவே இருக்கும். இந்த ஆப்பை நீங்கள் ஃப்ரீயாக கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் ஐஓஎஸ் ஆப் ஸ்டோர்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது கேஎம் பிளேயர். விஎல்சி எம்எக்ஸ் பிளேயர் மாதிரி இந்த ஆப்பும் எல்லா ஃபார்மேட்டையும் சப்போர்ட் பண்ணும். அது போக வீடியோவை நீங்கள் ஸ்லோ டவுன் ஆக்கிறதுக்கும் ஃபாஸ்ட்டாக பார்க்குறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. கூகுள் ட்ரைவ் சப்போர்ட் இருக்கிறதால ட்ரைவில் ஏதாச்சும் வீடியோ இருந்ததுன்னா கேஎம் பிளேயரே அதை ப்ளே பண்ணும். நீங்கள் மெசேஜ் பண்ணிகிட்டே வீடியோ பார்க்குறதுக்கு கூட இதில் மல்டி டாஸ்கிங் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இந்த ஆப் ஹெச்டி வீடியோஸ் மற்றும் 30 வகையான லாங்குவேஜஸை சப்போர்ட் பண்ணும். இந்த ஆப் ஆண்ட்ராய்டில் ப்ளே ஸ்டோர்லையும் ஐஓஎஸில் ஆப் ஸ்டோர்லையும் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நாலாவது நம்ம பார்க்க போகிறது பிளேயர் எக்ஸ்ட்ரீம். இந்த ஆப் ஆண்ட்ராய்டு மட்டும் இல்லாமல் ஐஓஎஸ்லேயே ஃப்ரீயாகவும் கிடைக்கும். இதோட சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா 40 வீடியோ ஃபார்மேட்ஸ், 5 வகையான சப்டைட்டில் ஃபார்மேட்ஸை இது சப்போர்ட் பண்ணும். அது போக ஏர்ப்ளே, கூகுள் க்ரோம் காஸ்ட் வழியாக ஸ்ட்ரீம் கூட பண்ணிக்கலாம். வீடியோவில் இருக்கிற ஆடியோ விட 3 மடங்கு நம்ம வீடியோக்கு சவுண்டை இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம். அப்புறம் வெவ்வேறு மொழிகள்லையும் இது இருக்குது. இந்த ஆப் பேட்டரியை ரொம்ப எடுக்காது, ரொம்ப சீக்கிரமாக பயன்படுத்தும். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது காம் பிளேயர். இந்த ஆப் ஆண்ட்ராய்டில் மட்டும்தான் இருக்குது. இதோட சிறப்பம்சம் 360 டிகிரி விஆர் வீடியோஸ் கூட இதில் ப்ளே பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை வச்சு ட்ராப் பாக்ஸ், கூகுள் ட்ரைவ், ஒன் ட்ரைவில் இருக்கிற வீடியோஸையும் பார்த்துக்கலாம். அது போக இந்த ஆப்பில் ஸ்லீப்பர் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் தூங்கிறதுக்கு உண்டான டைமை செட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். இதெல்லாம் தாங்க நான் சொன்ன 5 வீடியோ பிளேயர் ஆப். இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். உங்களோட அனுபவத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்ய மறக்காதீங்க. இந்த எல்லா ஆப்புக்கு உண்டான லிங்க்கையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம். வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் அல்லது கேள்விகள் இருந்தாலும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்ய மறக்காதீங்க. அடுத்த வாரம் இதே நாள் வேறு சில ஆப்ஸோடு நம்ம சந்திப்போம். அது போக இப்போ நாங்கள் ஃபோன் இருந்தாலேருந்து ஒரு கிவ்அவே கான்டெஸ்ட் நடத்துகிறோம். இந்த கான்டெஸ்ட்டில் நாங்கள் கொடுக்க இருக்கிறது கொஞ்ச நாள் முன்னாடி லான்ச் ஆன ஓப்போ F3+ ஒரு செல்ஃபி ஸ்மார்ட் ஃபோன் தான். இந்த கிவ்அவேக்கு உண்டான எல்லா தகவல்களும் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதை போய் பார்க்க மறக்காதீங்க. இப்படிக்கு உங்கள் விக்னேஸ்வர்.